இலங்கை செய்திகள். இலங்கையிலிருந்து உலகமங்கும் இடம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அந்தந்த நாடுகள் குடியுரிமைகள் வழங்கி வரும் நிலையில் எமது தொப்புள் கொடி உறவாக உள்ள இந்திய அரசாங்கம் அங்கு அகதியாக உள்ள எமது மக்களுக்கு குடியுரிமையினை இதுவரை வழங்கவில்லை என மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தி சரவணபவன் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள அகதிகளுக்கான திட்டம் பரிசீலனை செய்யப்பட்டு அகதிகளாக உள்ள தமிழர்களுக்கு குடியுரிமையினை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். உலகிற்கு அகிம்சையை போதித்த மகாத்மா காந்தியின் 155வது காந்தி ஜெயந்தி தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் ஜெயந்தி தினமாக உலகமெங்கும் அனுஷ்டிக்கப்படுகின்றன. இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள காந்தி சிலையரகில் காந்தி ஜெயந்தி தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் செல்வேந்திரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தி சரவணபவன், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் சிவம் பாக்கியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது காந்தியின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ரகுபதி ராஜவ பாடலும் பாடப்பட்டது. பகித்த பாவன சீதாரா ரகுபதி ராகவ ராஜாரா பதித்த பாவன சீதாரா ரகுபதி ராகவ ராஜாரா பகித்த பாவன சீதாரா ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபுக்கே சம்மதி பகவா ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபுக்கே சம்மதி ஹே பகவா ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராஜா ராம ஜெய சீதாராம் ரகுபதியே நாம் சபுக்கே சம்மதி ஹே பகவான் ராம ராம ஜெய ராஜா ராம ஜெய சீதாரா ராம ராம ஜெய ஜெய சீதாரா ராம ராம ஜெய இன்று எங்களுடைய மகாத்மா காந்தியினுடைய 155வது ஜெயந்தி தினமாக கண்ட மகான் மகாத்மா காந்தி வின்சென்ட் சர்ஜில் இந்த போராட்டம் இந்தியாவை வல்லரசு நடத்தி கொண்டிருந்த பொழுது வின்சென்ட் சர்ஜில் அவர்கள் ஒரு வார்த்தையை கூறினார். என்னிடம் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கின்றன, அந்த பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு இந்த போராட்டத்தை என்னால் நசுக்கிவிட முடியும், ஆனால் அதைவிட படுபயங்கரமான ஒரு ஆயுதத்தை மகாத்மா காந்தி அவர்கள் கொண்டிருக்கின்றார், அதுதான் அகிம்சை என்கின்ற அந்த போராட்டத்தை, அவருடைய உண்ணாவிரதத்தை, அவருடைய சத்தியாகிரகத்தை, அவர் மக்களுக்காக அவர் செய்கின்ற அந்த உண்மை நேசத்தை நாங்கள் மதித்து எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் மௌனிக்க செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருந்து இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பிரகடனம் செய்து நாங்கள் வெளியேற தயாராக இருக்கின்றோம் என்று வின்சென்ட் சர்ஜில் சொன்னதை இந்த இடத்திலே நாங்கள் திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டும். எங்கள் நாட்டிலும் இங்கே பல சத்தியாகிரகங்கள் நடக்கின்றன, உண்ணாவிரதங்கள் நடக்கின்றன, அனைவரும் தியாகிகளாகின்றார்கள், தியாக தெய்வங்களாகின்றார்கள். ஆனால் எந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கு அஹிம்சா ரீதியாக போராடி மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரத்தை பெற்று தந்தாரோ அதே வழியிலே அதே நாட்டின் அடக்குமுறைக்கு எதிராக உண்ணாவிரதமிருந்து
உயிர் நீத்தவர்கள் எமது இலங்கை மண்ணிலே இரண்டு பேர். ஒன்று நல்லூரிலே உயிர் நீத்த பார்த்திபன் என்னும் தியாகி திலீபன், மட்டக்களப்பிலே உயிர் நீத்த அன்னை பூபதி என்கின்ற ஒரு அம்மணி. ஆகவே இத்தனை தியாகங்கள் எங்களுடைய அஹிம்சா மூர்த்தி மகாத்மா காந்தியின் பேரால் நடாத்தியும் எங்களுக்கு இன்னமும் இந்த தியாகங்களுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் எங்கள் நாட்டிலே மனிதநேயம் அறவே இல்லை. இங்கே மதபேதம், இனவேதம், மொழிபேதம் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அனைவரும் எந்த போராட்டங்களை நடத்தினாலும் அதிலே வெற்றி பெறுவதற்கு என்பது இந்த இனவாதிகள் மத்தியிலே நாங்கள் வெற்றி பெறுவது என்பது அசாத்தியமான நிலைமை. என்றாலும் கூட நாங்கள் எங்களுடைய அஹிம்சா மூர்த்தி மகாத்மா காந்தியினுடைய வழியிலே நாங்கள் எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்வோமே, ஆனால் என்றோ ஒரு நாள் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்தே தீர்வோம், அதற்கான வழி எங்களுக்கு திறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்று தினத்திலே நாங்கள் ஒரு பதிவை காந்தியிட தினத்தை நாங்கள் ஒவ்வொரு வேடமும் காந்தி பாக்கி காந்தி பூங்காவுக்குள் இருக்கின்ற அதே போல் இந்த வேடமும் இந்த நிகழ்வை காந்தி சேவா மன்றம் நடத்துகின்றது. அதில் கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். எங்களது காந்தி சேவா தலைவர் கூறியது போல வின்சென்ட் சர்ச்சில் எங்களோட காந்திஜி எடுத்த ஆயுதத்துக்கு பயந்து இலங்கை இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வழங்கியிருந்தார். ஆனால் அதே நாட்டிடம் எமது எமது விடுதலைக்காக திலீபன் உண்ணாவிரமிருந்து மரணிக்கும் வரை அந்த நாடு இந்தியாவுக்கான எந்த விதமான பதிலும் தராமல் அவர் உயிர் நீக்கும் உயிரை விடும் வரை பார்த்து கொண்டிருந்தது. எனவே வின்சென்ட் சர்ச்சிலுக்கு இருந்த அந்த மனநிலை இந்திய அரசுக்கு அந்த காலத்தில் இருக்கவில்லை என்றது பெரிய கவலைக்குரிய விடயம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி உறுதி பெறை போராடி இருந்தார் எமது திலீபன். இங்கே அன்னை பூவதி இருந்தார். ஆனால் ஒரு ஐரோப்பியரான வின்சென்ட் சர்ச்சிலுக்கு இல்லை அந்த மனநிலையில் இருந்து மிக உருக்கமான ஒரு மனநிலையை அந்த காலத்தில் ஆட்சி செய்த இந்திய அரசு எடுத்த காரணத்தினால் எமக்கு அந்த கால அவர் கோரிக்கை நிறைவேறாமல் எமது விடுதலை போராட்டமும் தொடர்ச்சியாக நடைபெற்று மண்கடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இந்தியா இவ்வாறான நிலைமையிலிருந்து மாறி எமது தேசத்துக்கான தமிழ் தேசத்துக்கான விடுதலைக்கு தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதோட இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும். அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பல நாடுகளில் எங்களோட தமிழ் உறவுகள் அகதிகளாக இருக்கின்றது. அந்த நாடுகளெல்லாம் குடியுரிமை வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் எமது சாயகம் எமது பொற்கொடி உறவு இந்தியாவில் இருக்கின்ற எங்கள் அகதிகளுக்கு இதுவரை குடியுரிமை வழங்கவில்லை இந்திய அரசு. அண்மையில் ஸ்டாலின் ஒரு ப்ரொப்போசலை போட்டிருக்கிறார் மத்திய அரசுக்கு இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ப்ரொப்போசலை. அந்த ப்ரொப்போசலை பரிசீலனை செய்து ஐரோப்பிய நாடுகள் முன்னுதாரணமாக இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவது போல இந்திய அரசும் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கி எமது மக்களை கௌரவிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்விலேயே கலக்கின்றது. ஏனென்றால் பல வேலைப்பணுக்களும்